யார் சிம்பு அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி தனுஷோட படத்தை பார்க்காத அப்படின்னு சொல்லி சொன்னதை நீங்கள் பார்த்தீங்களா? தயவு செஞ்சு இனிமேல் சிம்புவை பற்றி யாருனா குறைகள் எதுனா சொன்னீங்க இப்போவும் சொல்கிறேன், பச்சை பச்சையாக திட்டுவேன். கட் பண்ணுற. வணக்கம் நண்பர்களே, இப்போது நான் வந்து திருச்சிற்றம்பலம் படம் பார்த்தேன். படம் அருமையாக இருக்குது. இப்போ நான் வந்து சென்னையில் இல்லை, வெளியூரில் இருக்கிறதுனால வெளியூர்லேயே வந்து படம் பார்த்தேன். நல்லா அருமையாக இருக்குது. நிறையா பேர் எனக்கு சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து தியேட்டர் வாசலில் தான் இருக்கேன், உங்களை காணும், உங்களோட ரிவ்யூக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. படம் அருமையாக இருக்குது. தனுஷ் அவர்கள் மூணு ஜோடி நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க. உண்மையிலே தனுஷ் சாருக்கு வந்து மச்சம் இருக்குது இல்லையா? என்னோடய ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காடு திருச்சிற்றம்பலத்துக்கு வணக்கத்தை போடு, வெந்து தணிந்தது காடு தனுஷுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இதில் வந்து பிரகாஷ் ராஜ் சார் நல்லா நடிச்சிருக்காங்க, நம்ம பாரதி ராஜா சார் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ நான் அந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, காலையில் வந்து ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து ரொம்ப மைண்ட் அப்செட் பண்ணிட்டாரு. என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நான் சென்னையில் தியேட்டர் வாசலில் தானே இருக்கேன், உங்களை வந்து ஆளை காணோம், உங்களை வந்து தனுஷ் படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சிம்பு வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாரா, அதனால தான் நீங்கள் படம் பார்க்க வரலையா அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். அது வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் யார் சொன்னது, யார் சொன்னது அந்த படம் பார்க்கக்கூடாதுன்னு? எல்லாருமே தனுஷ் அவர்களோட திருச்சிற்றம்பலம் படத்தை பார்க்கலாம், புரியுதுங்களா? அந்த ரசிகர் இந்த ரசிகர் அப்படிலாம் பிரித்து எதுவும் பார்க்காதீங்க, புரியுதா? அதுவும் இல்லாமல் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதையோ, யார் சிம்பு அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி தனுஷோட படத்தை பார்க்காத அப்படின்னு சொல்லி சொன்னதை நீங்கள் பார்த்தீங்களா? எதுக்கு ரசிகர்கள் நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பொருளையை கிளப்பி விட்றீங்க? இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, சிம்புவோட ரசிகர்கள் எல்லாருமே எல்லாரோட படத்தையுமே பார்ப்பாங்க. அதே மாதிரி சிம்புவோட ரசிகர்கள் மட்டுமே சிம்பு படம் பார்க்க மாட்டாங்க. அஜித் சார் படம், ரஜினி சாரோட ரசிகர்கள், விஜய் சாரோட ரசிகர்கள், எல்லா ரசிகர்களுமே சிம்புவோட படத்தை பார்ப்பாங்க. அதனால் சிம்பு சாருக்கு வந்து இவங்க தான் சிம்புவோட ரசிகர்கள் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே சிம்புவோட ரசிகர்கள். அதனால் தயவு செஞ்சு சிம்புக்கும் தனுஷுக்கும் சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. அவங்க ரெண்டு பேரும் மாம மச்சா மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் பங்காளிகள் மாதிரி, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி விடாதீங்க. அதே மாதிரி நிறையா பேர் வந்து என்னை கமெண்ட்டில் வந்து திட்டுறீங்க, எதுக்கே திட்டுறீங்க, நீங்கள் எனக்கு சோறு போடுறீங்களா சொல்லுங்கள். நான் வந்து நேசிக்கிறது சினிமா, அதனால் நான் சினிமா பற்றி பேசுகிறேன். நான் கமெண்ட்டில் பார்த்தேன், நிறையா பேர் என்னை வந்து திட்டுறீங்க, என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அதனால் தயவு செஞ்சு இனிமேட் என்னைய பற்றி எதுவும் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா சட்டையில் போட்டுக்கிற மாதிரி பச்சை பச்சையாக திட்டுவேன், நான் திருப்பி திட்டுவேன். இனிமேட்டு என்னைய வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. முக்கியமாக சிம்பு அவர்களை பற்றி யாரும் இந்த மாதிரி பொருளையே கலப்பாதீங்க. அவர் வந்து படம் பார்க்க சொன்னாரா, போகக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு, புரியுதுங்களா? இது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு இனிமேல் சிம்புவை பற்றி யாருனா குறைகள் எதுனா சொன்னீங்க இப்போவும் சொல்கிறேன், பச்சை பச்சையாக திட்டுவேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு இதாக ரொம்ப எமோஷனல் ஆகுது. இல்லை பாய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது எப்படிங்க நீங்கள் சிம்பை பற்றி எப்படிங்க நீங்கள் அப்படி சொல்லலாம்? அவர் சொல்லி வந்து தனுஷ் படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார், எப்படிங்க நீங்கள் சொல்லலாம்? நாங்களே சிம்பு ரசிகர் தான், இருந்தாலும் தனுஷ் படம் பார்க்க வந்து ரசிச்சிருக்கோம். தலைவர் நம்ம வேற லெவலில் சொல்லிட்டு இருக்கிறாரு, படம் வேற லெவலில் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இது மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க, புரியுதுங்களா? எல்லாரோட ரசிகருமே எல்லா படமும் பாருங்கள். இப்போவும் சொல்கிறேன், திருச்சிற்றம்பலம் படம் நல்லாயிருக்கு, படத்தை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதில் மூணு பொண்ணுங்க இருக்காங்க, மூணு பொண்ணுங்களுக்காக படத்தை பார்க்கலாயா? நல்லா பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். வெந்து தணிந்தது காடு திருச்சிற்றம்பலத்துக்கு வணக்கத்தை போடு, வெந்து தணிந்தது காடு தனுஷுக்கு வணக்கத்தை போடு. தனுஷ் கூட திருடாத்தேடி படத்துலேருந்து நடிச்சிட்டு வரா, என்ன தனுஷுக்கு மச்சம் இருக்கிறதால, கொப்பமாவனு அவருக்கு மச்சம் இருக்கிறதால அவர் தமிழ்நாட்டிலேருந்து பாம்பேக்கு போய், பாம்பேலேருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிட்டார், இங்கிலீஷ் படம் வரைக்கும் நடிக்க போட்டார். எனக்கு சரியான நேரம் அமையலை, வாய்ப்புகள் அமையலை, அதனால் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கேன், புரியுதுங்களா? அதனால் எனக்கும் தனுஷுக்கும் எப்போவுமே நட்பு உண்டு, புரியுதுங்களா? நீங்கள் வந்து எதனா ஒன்று சொல்லி எங்கள் நட்பை பிரிச்சிடாதீங்க. கட் பண்ணுறா.